கிராமத்தான குணமாத்தானே பார்த்திருக்கேன். கோவப்பட்டு பார்த்ததில்லையே. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. வச்ச கிளே ஹாப்பிலி. எனக்கு என்னமோ இது கடையில நடந்த மாதிரி தெரியல. நம்ம வீட்டுலதான் யாரோ மாத்தி வச்சிருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. அக்கா பயமா இருக்குக்கா, எப்படியாவது காப்பாத்துக்கா பிளீஸ். யார் பண்ணதுன்னு அவங்களா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது. ஒழுங்கா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அத்த என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் இப்படி பண்ணிட்டேன். நீயா? நீயா இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? புடவைக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்ட. நீ இத பண்ணேங்கறத நான் நம்பணும். தெரிஞ்சே தப்பு செய்யற ஆள் இல்ல நீ. சின்ன சின்ன தப்புகளை எப்பயாச்சும் பண்ணுவ, ஆனா இந்த மாதிரி பொருட்களுக்காக எல்லாம் ஆசைப்பட்டு நீ செய்ய மாட்டே. நிச்சயமா இத நீ செய்யல, வேற யாரோ செஞ்சிருக்காங்க. இல்லத, நான் தான் பண்ண. ஏய், நீ செய்யலன்னு நான் சொல்றல, என்ன முட்டாள்னு நினைச்சியா? இந்துதானே இத பண்ணது. மாட்டிக்கிட்டீங்களா? இருக்குடி உங்களுக்கு. என்னைய ஏமாத்த பாக்குறீங்க? ஏன் உனக்கு இந்த அல்ப எண்ணம்? இந்த வீட்டுல உனக்கு நாங்க என்ன குறை வச்சிருக்கோம்? உனக்கு என்ன புடவையே எடுத்து தரது இல்லையா? ஏதோ எப்பவாவது ஒரு தடவை தானே எங்க பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுக்கறோம். அதுல போயா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவ? இல்லத, தெரியாம பண்ணிட்ட. பேசாத. ஒரு வீட்டோட மருமகங்கிறவ மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கேன். இப்படித்தான் இருக்கணும்னு தினம் தினம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீ என்ன இப்படி அல்பத்தனமா நடந்துக்கிற? தப்பு பண்ணிட்ட சரி, செஞ்சத தைரியமா சொல்ல தெரியாதா? ச்சே, உன்னை என் மருமகன் சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. இத பாரு, இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. இன்னொரு வாட்டி இப்படி பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. நிலவேணி, நாங்க கடைக்கு போயிட்டு வரோம், இருந்து சாப்பிட்டுட்டு போ. என்ன? சரிம்மா. குடுங்க. என்னம்மா இந்து தலை தொங்கி பெண்ணிக்கிற? ரேட்ட மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டும் போது ஜாலியா இருந்துச்சா? என்ன யாருன்னு நினைச்ச? எனக்கே புடவைய மாத்தி குடுக்கறீங்களா? சின்ன வயசுல இருந்தே இங்க கடையில இருந்தவனா? எனக்கு தெரியாதா எந்த புடவை எந்த லெவல்ல ரேட்ட போட்டிருக்கோன்னு? இதுவே கடைசியா இருக்கட்டும். இந்த மாசம் லிஸ்ட் கேட்டிருந்தனே, ரெடியா இருக்கா? போன மாசம் லிஸ்ட் கேட்டிருந்தனே, என்னாச்சு அது? பார் என்னன்னு. நான் வரதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கலாம்ல. வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? எங்க அப்பாக்கு ஜிப்பா எடுத்து. சரி மேடம், வாங்க. தம்பி சாருக்கு ஜிப்பா கட்டுங்க. ஓகே சார். ஹம்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 
ஓகே. நைஸ் பட். ஹாய். இது மூணையும் ட்ரையல் பண்ணு. ஆ சரி. ட்ரையல் பண்ணு. ஆ ஓகே சார். போன் எடுக்கல என்னாச்சு? சரி சரி, வவுச்சர் புக் கொடு. இந்தாங்க மேம். நான் போய் செக் பண்ணி வைக்கிறேன், நீ அப்புறம் வந்து வாங்கிக்கோ. எப்படி என்னோட செலக்ஷன்? என்ன சிரிக்கிற அப்பா? நான் ஸ்கூல் படிக்கிறப்போ போட்டு போன சுடிதார் மாதிரி இருக்கு. சுடிதாரா? போட்டா போங்க, போய் மாத்திட்டு வாங்க. சூப்பர்ப்பா, இதுதான் நல்லா இருக்கு. அப்படியா? அப்ப இதே ஓகே பண்ணிடலாமா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். மாடி டேய், இது ஓகே பண்ணிடலாமா? சரி. போயிருங்க. போலாமா? இருங்க. என்ன பண்ற? அதுக்குள்ள சொன்னாங்க. பாக்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. சரி வாங்கப்பா, மாத்திட்டு வந்துருவோம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சொல்லுங்க மேடம். இந்த Dress கிழிஞ்சிருக்கு. சூப்பர்வைசர் பாருங்க. சூப்பர்வைசர், அது என்னன்னு பாருங்க. சார், இந்த Dress கிழிஞ்சிருக்கு, மாத்தி தர முடியுமா? என்ன கிழிஞ்சிருக்கா? கொடுங்க. மேடம், மாத்திக்க முடியாது மேடம். மாத்த முடியாதா? ஏ, இத நாங்க தர வரைக்கும் டேமேஜ் இல்ல மேடம். நீங்க வாங்கி டேமேஜ் பண்ணா அத நாங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டோம் மேடம். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? நாங்க இன்னும் உங்க கடை வாசல கூட தாண்டல, நாங்க டேமேஜ் பண்ணோம் சொல்றீங்க? நாங்க டேமேஜ் இல்ல அந்த பீஸ் தான் மேடம் கொடுத்தோம். நீங்க கிழிச்சா நீங்க தான் மேடம் பொறுப்பு. என்னது? நாங்க கிழிச்சோமா? என்ன விளையாடுறீங்களா?